सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादशंकरं लोकशंकरं शंकरं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्त्वंदकारो वै गुकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सह भद्रं भद्रं पश्येमाक्षवीर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाहुंसस्तनूभिः यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ பொதுவாக உபாசனா அப்படின்னு சொன்னாக்க அதான் உபாசனைனால கிரம முக்தி அது பிரம்மலோகம் அது நமக்கு இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு காமனாக மைண்டில் தோணும். இப்போ உபாசனை ஓடின்னு இருக்கோம், இன்னும் பிரம்மஜானம் வரல அப்படின்னு. இதே மாதிரி கீதையில் வந்து எப்படி இருக்கும், கர்மயோகத்தை சொல்லின்னு இருக்கார், அப்புறம் சொல்லுவார் 13வது அத்தியாயத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும், இதுதான் இருக்கும். ஆனால் அப்படி அப்படி எத்தனை நாள் மட்டும் இருக்கோ அத்தனை நாள் மட்டும் அந்த பிரம்மஜானம் புரியாமையே இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும், நமக்கு வந்து மைண்டோடைய ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து நமக்கு தேவைப்படுறது. மைண்டு வந்து ஒரு தயாரான நிலையில் இருந்தால் மாத்திரமே, தயாரான நிலையில் இருந்தால் மாத்திரமே ஞானம் ஏற்படும். இது ரொம்ப பேசிக். இது இதில் வந்து இது படிக்கும்போது அப்படியே நமக்கு வந்து ஒரு ஸ்லாக் வந்துடும், உபாசனை தானே ஓகே அப்படின்னு தோணும், தோணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க கர்மயோகம் மலநிவர்த்தி அது நமக்கு நல்லா தெரியும், அது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. இங்கே உபாசனை வந்து பற்றி சொல்கிறதுனால, உபாசனை வந்து எந்த மாதிரியான உபாசனை, உபாசனைனா ஆக்சுவலி என்ன நடக்கிறது நம்மளுடைய மனசில், மெடிடேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன். இங்கிலீஷில் வந்து மெடிடேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். மெடிடேஷன் இஸ் நாட் அ டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் உபாசனை. உபாசனை வந்து உபாசனை வந்து கர்மத்தோடு சேர்ந்து இருக்கும், அண்டு உபாசியம் இருக்கும். அதாவது உப அப்படின்னாக்க நெருங்குதல், ஒன்றுக்கு ஒன்று நெருங்குதல் இருக்கும். அப்போது உபாசனானா என்ன, ரெண்டு நெருங்கிறது, பகவானும் பக்தனும் நெருங்கிறது வந்து உபாசனா. அந்த நெருங்கிறது வந்து கர்மத்தின் மூலமாக பண்ணலாம், ஃபிசிக்கல் ஆக்ஷன் மூலமாக பண்ணலாம், இல்லை எண்ணத்தின் சிந்தனை ஓட்டம் மூலமாக பண்ணலாம். எண்ணத்தின் சிந்தனை ஓட்டம் மூலமாக நான் இறைவனை என்னுடைய அருகாமையில் கொண்டு வருகின்ற விஷயமாக இருக்கோ அது வந்து உபாசனம். எது அப்படி இருக்கோ அது உபாசனம். அருகாமையில் கொண்டு வருதுன்னா என்ன அர்த்தம், மனசில் ஆல்ரெடி சிந்தனையில் பண்ண போகிறோம். அதை இது வந்து கர்மால இல்லை, கர்மத்தில் அருகாமையில் போகணுன்னா என்ன பண்ணலாம், மேக்சிமம் கர்ப்ப கிரகத்துக்கு அந்த இது மட்டும் போயிட்டு வி கேன். அப்போ கூட என்ன ஒரு அது கூட எண்ணத்தில் தான் திருப்பி வரும், பகவான் அங்கே இருக்காருன்ற எண்ணத்தில் நான் பகவான் பக்கத்தில் இருக்கேன். பட் அது கர்ம பிரதானம், கோவில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருது. அது பண்ணாதான் இப்போ சிந்தனையில் எண்ணத்தில் பகவானை என் பக்கத்தில் கொண்டு வரணுன்னா எப்படி கொண்டு வருது, பக்கத்தில் கொண்டு வருது அப்படின்னா அந்த சிந்தனையில் வந்து ஃபுல்லாக பகவான் நிரம்பி இருக்கணும். அப்போது எந்த சிந்தனை ஓட்டத்தில் பகவான் முழுமையாக நிரம்பி இருக்கிறாரோ அந்த சிந்தனை ஓட்டத்தின் வடிவத்துக்கு பேர் உபாசனான பேர். அதில் வந்து கொஞ்சம் காலம் இருந்து பழகணும். அது வந்து நமக்கு 3 நிமிஷத்தில் ஆரம்பிக்கலாம், 5 நிமிஷத்தில் இருக்கலாம், 10 நிமிஷம் ஆக்கலாம், 15 நிமிஷம் ஆக்கலாம், அரை மணி நேரம் ஆக்கலாம். சரி, இப்போ ஆரம்பிக்கிறதே சொன்ன உபாசனா அப்படின்னாலே காது ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஏன்னாக்கா நம்ம இந்த வேதாந்த வகுப்பு நடத்தின்னு இருக்கும்போதே பேரலெல்லாம் என்ன சொல்லணும்னா, ஞானத்தினால தான் மோட்சம், ஞானத்தினால தான் மோட்சம், இது வந்து புத்தியில் வந்து ஸ்ட்ராங்காக நமக்கு பதிஞ்சிரும். இத்தனை நேரத்துக்கு பதிஞ்சிருக்கணும்,
அதனால் என்னென்னா, ஞானம் நேரடியான ஞானம் இல்லாத எதுவாக இருந்தாலும் புத்தி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. அதனால் மனசு வந்து அதில் வந்து இதுவாகிறது, எங்கேஜ் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது எப்போ வந்து ஓ ஞானம்னால மோக்ஷம், ஞானத்துக்கு வந்து என்னுடைய மனது தயாராகணுங்கிறதையும் நம்ம எப்போ புத்தியில் வாங்குகிறோமோ, அப்போ மனது தயாராவதற்கான சாதனைகள்லையும் நாம் வந்து அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் காட்டுவோம். அதில் உபாசனையை பொறுத்த மட்டும் சிந்தனை ஓட்டங்களில் பகவானை கொண்டு வருவதன் மூலம் என்ன ஆகிறது அப்படின்னாக்க, வெளி உலக விஷயங்கள், இந்திரியங்கள் இல்லையா, அப்புறம் சித்தத்திலிருந்து தானாக ஏற்படும் விஷயங்கள், இதிலேயே நம்மளுடைய எண்ண ஓட்டத்துக்கு வந்து டைம் சரியாக இருக்கும் இல்லையா. அதில் வந்து சில காலம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் எண்ணத்தை எதை வந்து இலக்காக வச்சுருக்கோமோ அந்த இலக்கை நோக்கி சிந்தனையை வந்து அதனுடைய டைரக்ஷனில் வந்து அதை செலுத்துறது பேர் ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு சஜாத்திய பிரத்யய அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யய சஜாத்திய பிரத்யய விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஓ நாம் நினச்சி வச்சுருக்கிற இலக்கில் தொடர்ந்து அது சம்பந்தமாகவே சிந்தனைகளை ஏற்படுத்தி கொள்வது, அந்த விஷயம் எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா அந்த விஷயம் வந்து ஈஸ்வரனாக இருக்க வேண்டும். ஈஸ்வரன்னு போட்டுக்கோங்க, பெருமாள்னு போட்டுக்கோங்க, பகவதின்னு போட்டுக்கோங்க, முருகன்னு போட்டுக்கோங்க, எப்படி வேணால் போட்டுக்கலாம் சரியா. அப்போது என்ன ஆகிறது அப்படின்னாக்கா, நம்ம வந்து பகவான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு தேவைப்படுறது. தேவைப்படுறது அப்படிங்கிறத விட அது வந்து ஒரு இமேஜினேட்டிவ் கான்செப்ட். ஆனால் இமேஜினேட்டிவ் கான்செப்ட் இல்லை, நாம் ஒன்று நன்னா என்ன ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, நான் ஒரு ஜீவாத்மா லிமிட்டடாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியறது. அப்போது இது லிமிட்டட் அப்படின்னா டோட்டல்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. அந்த டோட்டலுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு வடிவம் கொடுக்கலாம், முருகன் ஒரு வடிவம் கொடுக்கலாம், ராமர்னு வடிவம் கொடுக்கலாம், கிருஷ்ணர்னு வடிவம் கொடுக்கலாம், சிவன் ஒரு வடிவம் கொடுக்கலாம், நாராயணன் ஒரு வடிவம், ஏதோ ஒரு வடிவத்தை கொடுத்து அது சம்பந்தமாகவே சிந்தனையை வந்து இது பண்ணும்போது என்ன ஆகிறது அப்படின்னாக்கா, பிரம்மம் என்ற ஒரு வஸ்து எனக்கு வேறாக இருக்கக்கூடிய பிரம்மன் என்ற ஒரு வஸ்துவிலேயே மனதை இயக்கக்கூடிய ஒரு பழக்கமானது மனதுக்கு இயல்பாக ஏற்படுறது. அதனால் மனது தொன்மையடையிறது, மனது மேன்மையடையிறது இது எல்லாமே உண்டு. ஏன்னா நம்ம வந்து உபாசனம் பண்ணுறது வந்து இல்லாத ஒரு விஷயத்தில்ல, புரியுறதா, இல்லாத ஒரு விஷயத்தை உபாசனம் பண்ணல. எது மொத்தமாக இருக்கிறதோ அந்த பிரம்ம அஸ்தி, அந்த பிரம்ம அஸ்தியை வந்து நான் மனசில் சிந்தனை கொண்டு வரேன். அதனால் வந்து எப்பெல்லாம் வந்து பிரம்ம அஸ்தி அந்த டோட்டல் ஈஸ்வரை மனசில் கொண்டு வரேனோ, அப்போ என்ன ஆகும்னா, தற்காலிகமாக அந்த உபாசனையின் மூலமாக என்னுடைய அந்த ஜீவத்வம் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவாலிட்டி, அந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து ஒரு மாதிரி சப்டியூ ஆகி அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஆனந்தத்தை தரும் மனசில். இது வந்து உத்தமமான ஒரு ஆனந்தம். இது அதாவது பகவானை வழிபடுறதுனால ஏற்படுற ஒரு ஆனந்தம். இதுதான் பேரின்பம், மற்றவை எல்லாம் சிற்றின்பம் அப்படின்னு இந்த பாடல்கள்லாம் பாடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போது இந்த விஷயமானது நம்ம அந்த பேரின்பத்துக்காக உபாசனை பண்ணல. சரி, இந்த உபாசனை ஏன் இவ்வளோ முக்கியமாக சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, ஓர் விஷயத்தில் தொடர்ந்து புத்தியை மனதை செலுத்துகின்ற அந்த பழக்கமானது எப்பொழுது மனதுக்கு ஏற்படுறதோ, அதாவது மனசை செலுத்தணும், சிந்தனையை ஏற்படுத்தணும், அதை புத்தியில் புரிஞ்சுக்கணும். இந்த மூணு விஷயம் இருக்குல்ல, இது வந்து அதில் வந்து மனசை செலுத்தி சிந்தனையை ஏற்படுத்துகிற அந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது மிக மிக முக்கியம். எதற்கு? வேதாந்த சிரவணத்துக்கு. நீங்கள் மனசை நான் சொல்கிற வார்த்தைகளில் செலுத்தணும், அந்த வார்த்தைகள் வந்து உங்கள் மனசில் விருத்தியை ஏற்படுத்தணும். அந்த ஏற்படுத்துகிற விருத்தியினுடைய அறிவு இருக்குல்ல, பொருள் இருக்கு இல்லையா, அதை வந்து புத்தியில் புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு கிளாஸில் என்ன ஆகிறதுன்னா, மைண்ட் அண்ட் இன்டலெக்ட், மனசு புத்தி இது ரெண்டுத்தையும் வந்து தொடர்ந்து நம்ம வந்து செலுத்த வேண்டியிருக்கேன். இதில் என்ன ஒரு கிளாஸ் ஸ்ரவணம் நம்ம இப்போ கிளாஸில் உட்காந்து கேட்குறதுல ரிலேட்டிவாக என்ன ஒரு ஈஸி அப்படின்னாக்க, நான் உங்களை பார்த்துட்டே இருப்பேன். அதனால் மைண்டுக்கு வந்து அவர் நம்மளை பார்ப்பார், நம்ம எங்கே வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஆட்டோ இது உள்ளே இருக்கும். அதனால் இப்படி கவனிப்போம். அதனால் வந்து ஒரு 50% ஆஃப் த கிளாஸ் ஆகுது வார்த்தைகள்லாம் உள்ளே போயிடும். சில பேருக்கு 50% போகும், சில பேருக்கு 80% போகும், சில பேருக்கு 100% போகலாம், போனால் நல்லாயிருக்கும். இது மாதிரி
போகும். சரியா? டீச்சருக்கும் தெரியும், என்ன தெரியும், 100% போகாதுன்னு தெரியும். அதனால் ஒரே விஷயத்தை வந்து வேறு வேறு ஆங்கிளில் சொல்லுவாள். மூணு சென்டென்ஸ் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே விஷயத்துக்கு, ஒரே விஷயத்துக்கு மூணு விதமாக சொல்லிட்டேன் அப்படின்னா, இந்த மூணு விதமாக சொல்கிற ஒரே விஷயம் வந்து மனசுக்குள்ளே போயிடும். மனசுக்குள்ளே போச்சா? அப்போ இதுதான் டீச்சிங். அப்போது ஒரு இது வந்து ஒரு விஷயம். இது எதுக்கு இப்போ சொன்னேன் அப்படின்னாக்க, இது எதுக்கு இந்த முன்னுரை அப்படின்னாக்க, நாம் வந்து எந்த பிரம்ம ஞானத்தை வந்து புத்தியில் இந்த மாதிரி கிளாஸில் உட்காந்து அடையிறோமோ, பின்னால் மனசுக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா மனசனுடைய இயல்பு என்னென்னா, வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்வது இந்திரியங்கள் மூலமாக. எப்பொழுது மனது இந்திரியங்கள் மூலமாக வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்கிறதோ, அப்போ அந்த இந்திரியத்துக்கு என்னெல்லாம் வந்து வரையறைகள் உள்ளதோ, அந்த வரையறைகளெல்லாம் என்னுடைய வரையறை அப்படின்னு இயல்பாக மனசு வந்து அதை எடுத்துக்கும். அஞ்ஞானியாக இருந்தால் இந்த இயல்பான வரையறை இருக்க, இயல்பாக வரையறைகளை எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த வரையறைகளை வந்து உண்மையாக வைத்து கொண்டு அந்த வரையறைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளி உலகத்தில் உழல்வன். ஞானியானவன் வந்து அந்த வரையறைகள் ஏற்பட்டாலும் அந்த வரையறைகள் வந்து உண்மை அல்ல, அது மனசு புத்தி இந்திரியங்களினுடைய கரணத்தில் இருக்கக்கூடிய வரையறைகளை வந்து என்னுடைய வரையறைகளாக இருக்காது அப்படின்னு எப்போ புரிஞ்சுப்பான், நான் யாருன்னு, நான் வந்து அகண்டம் பூர்ணம்னு புரிஞ்சுண்டவனுக்கு. அப்போது என்ன ஆகிறது அப்படின்னா, நம்ம ஸ்ரவணம் பண்ணி கிளாஸில் இந்த விஷயத்தை கேட்டுக்கிறோம் அப்படின்னாக்க, புரிஞ்ச விஷயத்துக்கு வந்து மனதில் ஏற்பட்ட பழக்கத்திற்கு புரிஞ்ச விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி அந்த பழக்கத்தை வந்து மலினமாக்குவது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. அதற்கு பேர் நிதித்தியாசனம்னு பேர். அந்த நிதித்தியாசனமானது செய்யப்பட வேண்டுமே ஆனால், மனதிற்கு ஓர் விஷயத்தை தொடர்ந்து ஒரே கோணத்தில் சிந்திக்கக்கூடிய பழக்கமும், அதற்கான அந்த மனதிற்கு அந்த தகுதியும் இருக்க வேண்டும். இப்போ நான் வந்து காமக்ரோத லோப மோக மத மாஸ்டரியத்தை பற்றியே பேசலை, அந்த டாப்பிக்லேயே இல்லை. நான் சொல்கிற டாபிக் வந்து மனசுக்கு ஒரே இடத்துல பார்க்கணும். அந்த அர்ஜுனன் வந்து அப்படியே பார்க்க முடிஞ்சது இல்லையா, என்ன அர்ஜுனா நீ என்ன பார்க்குற அப்படின்னு, என்ன தெரியறது உனக்கு அப்படின்னு, அந்த கிளியோட கண்ணு மாத்திரம்தான் தெரியாது. தெரியும் தர்மருக்கு என்ன தெரிஞ்சுது, கிளியோடைய கண்ணு, கிளி, அது இருக்கிற விருட்சம், அதை அடிக்க போகிற அம்பு, அதில் தர்மம் இருக்கா தர்மம் இல்லையா, எல்லா விஷயமும் கிராஸ் பண்ணி சொல்கிறார் அவர். ஆனால் அர்ஜுனன் இது இந்த எக்ஸாம்பிள் எதுக்காகனா, அர்ஜுனனுக்கு வந்து அந்த கண்ணு மாத்திரம்தான் தெரியும். அப்போனா எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறோமோ, சிந்தனையில் அது மட்டுமே இருந்தால் அதை தவிர மற்ற மொத்த உலகமும் இல்லாமல் போய்விடும். கரெக்ட். அப்போ இந்த ஒரு கேப்பபிலிட்டி, லாஸ்ட் பால் 4 runs டு வின், லாஸ்ட் விக்கெட் எம்எஸ் தோனி பேட்டிங், ஷோயி பக்தர் போலிங், எப்படி இருக்கும், தாய் தாயல்ல, தந்தை தந்தை அல்ல, மகன் மகன் அல்ல, நான் மாதா, நான் பிதா, நான் மா ஜந்தூர், நான் பா அகம் கிரிக்கேட்டோகம் அப்படியே பார்த்துங்க. அப்போது ஒரு விஷயம் என்னென்னா, மைண்டுக்கு அது முடியுமானா, மைண்டுக்கு அது முடியும், ஆனால் அதுலேயே நிற்கிறதுக்கான பழக்கம் மாத்திரம் இல்லாமல் இருக்குது. அப்போது அந்த பழக்கத்தை முக்கியமாக கொடுக்கறது வந்து உபாசனா. ஸோ உபாசனையுடைய அவாந்தர பலன் என்னென்னா, சித்த ஏகாகிரதம். ஒரு வேதாந்த மாணவன் வந்து அந்த சித்த ஏகாகிரகத்தை முக்கிய பலனாக கொண்டு உபாசனை செய்பவன், அவனுக்கு வந்து நிதித்தியாசனன்ற அரியர் பேப்பர் எழுதவே வேண்டாம். நிதித்தியாசனம்ங்கிறது ஒன்றுமே இல்லை, அரியர் தான் அது, சாதன சதுஷ்டயத்தோட அரியர். எல்லாருக்கும் அரியர் இருக்கும், கவலைப்படாதீங்க. சரியா? அப்போது ஒன்று, உபாசனை பண்ணி அந்த உபாசனைக்கு ஒரு பலன் இருக்கும். ஏன்னா நம்ம டோட்டலாக உபாசனம் பண்ணுறோம். இப்போ டோட்டல் ஸ்ரீ மகாலட்சுமி நீங்கள் உபாசனம் பண்ணலாம், கண்டிப்பாக துட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டும், அதில் டவுட்டே இல்லை. ஆனால் அந்த உபாசனை பண்ணக்கூடிய அந்த மனசு இருக்கு இல்லையா, உபாசனை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கேப்பபிலிட்டி உடையிறது இருக்கு இல்லையா, அந்த மனசு,
அதுவும் அந்த மனசுக்கு கிடைக்கிறது இல்லையா. ஸோ இது ரெண்டுமே ரெண்டுமே சைமல்டேனியஸாக தான் ஏற்படும். அதில் வேதாந்தி வந்து உபாசனைக்கான காமிய பலத்தை சங்கல்பிக்காமல்னா நடக்காமல் போய்டும்னு அர்த்தம் கிடையாது. நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த உபாசனா இருக்கு இல்லையா, அந்த உபாசனையினால் அவனுடைய சித்த ஏகாகிரதமானது ஏற்படும். அதனால் வந்து கிருஷ்ணர் வந்து விபூதி யோகமும் விஸ்வரூப யோகமும் பார்ட் ஆஃப் 6வது அத்தியாயம் ஆத்மசம்யம யோகமும் இதற்காக டெடிகேட் பண்ணுறார். முதல்ல உபாசனைக்கு என்ன ப்ரிப்பரேஷன், எப்படி உக்காரணும், எப்படி இது பண்ணணும், எப்படி வந்து மனசில் தியானிக்கணும், அப்புறம் அந்த விஷயத்தை வந்து என்ன விஷயத்தை தியானிக்கணும் அப்படின்னா, அகம் பிரம்ம அஸ்மி எதோ எதோ நிச்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் தத்தஸ்தத்தோ நியமிய இதை ஆத்மன்யேவ வசியம் நயேத் அப்படின்னு சொல்கிறார். அது சொன்ன பிறகு அர்ஜுனன் என்ன கேட்குறான், இதெல்லாம் பார்த்தா நம்மளால் இந்த ஜென்மத்தில் முடியாது போல் இருக்கே அப்படின்னு கேட்குறான். அப்படியா, அப்படின்னா எதனால் அர்ஜுனன் வந்து இது வரான், 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயத்தில் ஞானத்தை கொடுத்துட்டார். அவர் ஞானம் ஞானத்துக்கான இது எல்லாம் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த நிதித்தியாசனம் பண்ணுன்னா போ அப்படின்றார் அர்ஜுனன். கவலைப்படாத, உபாசனைக்கு வா, நீ வந்து முதல்ல ஈஸ்வரன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, ஈஸ்வரன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோனா என்ன, நான் யாருன்னு என்னை பற்றி சொல்கிறேன் கேளு அப்படின்னா ஆரம்பிக்கிறார். அங்கே தான் வந்து தத்பதத்தில் வந்து அதனால் வந்து அது வந்து உபாசனைக்கு வந்து எடுத்துக்கக்கூடியதில் விபூதி யோகத்தையும் விஸ்வரூப யோகத்தையும் எடுத்துக்கலாம். சரியா, அந்த மாதிரி உபாசனை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. சரியா, அதனால் அந்த உபாசனை பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம வந்து அப்படி பார்த்துட்டு உபாசனைலாம் பண்ண முடியாது. அப்படி பார்த்து படித்தோம்னா அது கர்மா. இப்போ உபாசனை பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து மனப்பாடம் ஆகணும். ஏதாவது ஒன்றாவது மனப்பாடம் ஆகணும். எது, ஒரு மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இல்லை ஜி? நீங்கள் சும்மா மகாலட்சுமினே சொல்லிட்டு இருக்கீங்க ஜி காத்தாலேருந்து. சிவஸ்தோத்திரம் ஒன்று, மார்க்கபந்து ஸ்தோத்திரம், ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் எடுத்துக்கோங்க. நான் பெரிவா எல்லாம் பண்ணதெல்லாம் வேதத்துடைய வார்த்தையை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு ஸ்தோத்திரத்தை எடுத்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிடணும். அட்லீஸ்ட் சுக்லாம்பரதரம் விஷ்ணு யா, அது வந்து மனப்பாடம் பண்ணி, மனப்பாடம் பண்ணால் மட்டும் போருமா? சுக்லாம்பரதரம் விஷ்ணு கரெக்டு அப்படின்னா கற்றுக்கரிச்சா கரெக்டாக கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நாம் தனியாக தரம் பரம் வேண்டாம். ஆனால் சத்தமே போருமான்னா சத்தம் போகாது, கொஞ்சம் அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுன்னா, ஆஸ் ஐ சேத ஸ்தோத்திரம், அதனுடைய அர்த்தத்தை வந்து மனசில் கொண்டு வரணும். அதுக்கு தான் தமிழில் இருக்கு இல்லையா, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மென்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இது வந்து மனசில் நமக்கு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய தாய்மொழி இருக்கு இல்லையா, அந்த தாய்மொழியில் ஏதாவது ஸ்துதி இருந்ததுன்னா அது உபாசனைக்கு பயன்படும். நல்லா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டாம். இப்போ சம்ஸ்கிருத ஸ்தோத்திரம் அப்படின்னாக்க நீங்கள் எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். என்னது, ஒரு ஒரு சப்தம் அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு மைண்டில் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஓடிண்டே இருக்கணும், கூகுள் டிரான்ஸ்லேட், அன்லஸ் அந்த லாங்குவேஜ் நமக்கு பழக்கமானது மட்டும். அதனால் வந்து சிவஸ்துதிகள் வந்து தமிழில் எடுத்துக்கோங்க, விஷ்ணு ஸ்துதிகள் வந்து தமிழில் எடுத்துக்கோங்க. சுடி கொடுத்த சுடர் கொடியாய், நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார், இதெல்லாம் வந்து நமக்கு அதுவே சம்ஸ்கிருதம் மாதிரி தான் ஜி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா, எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து புரியறதோ லாங்குவேஜோடைய ரோல் என்னன்னு புரியறதோ. அப்போது அந்த உபாசனை பண்ணும்போது மனசுக்கு வந்து அந்த சித்த ஏகாகிரதம் வந்து அப்போது இந்த கர்மயோகமும் உபாசனையும் வந்து எப்போ பண்ணணும், கர்மயோகம் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ், உபாசனான் செகண்ட் 5 இயர்ஸ், அப்புறம் 10 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் வரோம் ஜி ஸ்ரவணத்துக்கு, அடுத்த கேம்ப் 10 இயர்ஸ் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது பேரலெல்லாம் நடக்க வேண்டிய விஷயம். இப்போ கிளாஸ் வந்ததுனால தானே கர்மயோகத்தை பற்றியும் உபாசனை பற்றியும் தெரிஞ்சுது. அப்போ கிளாஸு எப்போவுமே வரணும். கிளாஸு வர 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 கர்மயோகம் பண்ணணுன்ற நாட்டம் வரும். கர்மயோகம் தப்பி தவறி நம்ம கை காலுக்கு வரும், நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது பண்ண பேரலெல்லாம் என்னாகும், மலம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வரச்சையே உபாசனை பண்ணுறதுக்கான சக்தி கிடைக்கும். உபாசனையும் கர்மயோகமும் பேரலெல்லாம் ஓடணும்.
பேரலெல்லாம் ஓட உபாசனை எவ்வளோக்கு எவ்வளோ பலப்படுத்துகிறோமோ, பகவானோட எவ்வளோக்கு எவ்வளோ சம்பந்தம் ஏற்படுத்திக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ கர்மத்தில் வந்து பகவான் நுழைவர். கர்மத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பகவான் நுழைகிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அது யோகமாக இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ மலம் வந்து இன்னும் வேகமாக குறைஞ்சுன்னு இருக்கும். ஸோ பயங்கர காம்ப்ளிமெண்ட்ரியாக ஓடும், புரியுறதா? அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக ஓட ஓட என்னாகும்னா, ஜி இப்போல்லாம் கிளாஸ் நன்னா புரியறது, ரொம்ப நன்னா புரியறது ஜி. அதாவது பரவாயில்ல, எங்கிட்ட அப்படி சொல்லுவாள், பக்கத்தில் பேசிப்பா, இப்போல்லாம் ரொம்ப நன்னா எடுக்கிறார்ல, நான் முன்னாடி வந்ததுக்கும் இப்போ அவர் எடுக்கிறதுக்கும் பா ரியலி லாட் ஆஃப் சேஞ்ச், நல்லா டெவலப் ஆகிட்டார் சுவாமிஜி. ஓ மை காட், ஓகே, ஏதோ நல்லது நடந்தால் சரி, யார் யாரை என்ன சொல்கிறான்லாம் முக்கியம் இல்லை. அப்போ என்னாகும்னா, நம்மளுடைய ஸ்ரவணம், இப்போ ஒரு கிளாஸில் வந்து நம்ம கிளாஸ் கேட்குறோம் அப்படின்னா, அதில் வந்து ஸ்ரவணம் 25% நடந்தது, பாடிக்கு 75% வந்து அப்படி வெளில போயிட்டு வரும், அதை திருப்பி திருப்பி எதுவும் பண்ணின்னு இருப்போம்ல, அந்த 25 வந்து 35 ஆகும், 55 ஆகும், 65 ஆகும். அப்புறம் நல்லா அறிவானதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆகும், அந்த கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது நாமளே ஆஃப் பண்ணுவோம், இந்த ஏரியாவா நமக்கு வேண்டாம், இப்போவும் நான் அப்படி தான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இந்த வைராக்கியத்தை பற்றி நீங்கள் பேசுகிறச்சே மட்டும் நான் அப்படியே வெளியில் பார்த்து போயிடுச்சு, ஐயோ நம்ம காதில் விழக்கூடாது, வைராக்கியத்தில் எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது அப்படின்னு சரியா. அப்புறம் என்னாகும், எது நமக்கு வந்து ரெலவெண்ட்டாக, ஸ்ரவணத்தில் சொல்கிற விஷயமே வந்து ஸ்லோவாக இர்ரெலவெண்ட் ஆகிட்டே வரும், ஞானத்தில் சொல்கிற விஷயமே ஷரீரத்ரயம், இந்த சூக்ஷ்ம சரீரம், இந்த ஸ்தூல சரீரமானது மலம் மூத்திரத்தோடு சேர்ந்தது, இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு? வைராக்கியம் உடையவனுக்கு. இந்த சரீரத்தை வந்து நானுன்ற அபிமானத்தை வந்து நன்னா குறைச்சவனுக்கு அந்த செக்ஷன்லாம் வந்து இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறான்னு இருக்கும். அதனால தான் வந்து வேதாந்த பிரகரண கிரந்தங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, பலவிதமான பிரகரண கிரந்தங்கள் இருக்குது. இப்போ விவேக சூடமணி எல்லா ஆல் கேம்பிட்டு சொல்லும், அத்வைத்த மகரந்தம், திருத்ரிஷ விவேகம்லாம் போத்தோம்னாக்கா அப்படியே வந்து பஞ்சபூதத்துலேருந்து வந்தது, அதெல்லாம் வந்தது, அதெல்லாம் ரொம்ப பேசுது அதெல்லாம். அப்புறம் வந்து பாரு உலக பாரு, காத்தே காந்தா கஸ்தே புத்ரா கஸ்தம் குதோ ஆயாதகா அப்படிலாம் வந்து பேசாது, டைரெக்டாக வந்து எப்படி பார்த்துட்டுருக்கல அது பிரம்மன் தான், பார்த்துட்டுருக்கல அது பிரம்மன் தான் அப்படின்னு. ஸோ அதனால் அந்தந்த அதிகாரி உடைய அதிகாரித்வத்துக்கு ஏற்ற மாதிரி இன்க்ளூடிங் பிரகடன கிரந்தங்களும் அமையிறது, சரியா? இதுதான் த ஹோல் கேம்பிட் ஆஃப் த ஜர்னி. அதனால் வந்து என்னென்னா, இது வந்து நம்ம ஏதோ வெளியில் இருக்கிற பைப்பு டியூப் லைட்டு செங்கல் சிமெண்ட்டு அந்த மாதிரினா கட கட கடன்னு கட்டி முடிச்சிடலாம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பில்டிங்கு. ஆனால் இது வந்து நம்ம மனசை வந்து பண்படுத்தி, இத்தனை நாள் நம்ம வச்சுருக்கிற எல்லா விதமான அபிமானத்தையும் நீக்கி, அதே மனசில் அதே ஜீவாத்மாவை பரமாத்மானு புரிஞ்சுக்கணும். பரமாத்மானு புரிஞ்சுக்கிறதுனால ஜீவாத்மா டிஸ்மிஸ் ஆகிறதில்லை, ஜீவாத்மா மித்தியான்னு தான் புரிஞ்சுக்கிறோம், புரியறதா? அதனால் வந்து இதுதான் இந்த படிப்போட விஷயம். அதனால் டோன்ட் டேக் உபாசனா வெரி லைட்லி, அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லை ஜி, சொன்னால் இப்படி சொன்னால் தான் புரியும். அதனால் வந்து இங்கே வந்து பிப்பலாதர், ஞாபகம் இருக்கா அவர் பேர்? ரிஷி பிப்பலாதர். ரிஷி பிப்பலாதர் வந்து பிராணனுடைய ஸ்துதியை சொல்கிறார். எப்படி கிருஷ்ணர் வந்து தன்னுடைய ஸ்துதியை தானே சொல்லிவிட்டு அப்புறம் தானே விஸ்வரூபம்னு சொன்னாரோ, கிருஷ்ணர் அவரை பற்றி, கிருஷ்ணரை பற்றி பேசலை, கிருஷ்ணர் யாரை பற்றி பேசினார்? அவர் ஈஸ்வராக இருக்கிறதுனால ஈஸ்வரனை பற்றி பேசணும். அதனால் வந்து பகவத்கீதா வந்து ஸ்ரீ கிருஷ்ணோவாச்ச அப்படின்னு வரவே வராது, எங்கேயும் என்ன வரும், பகவான் வாச்ச, சரியா? அது அந்த மாதிரி இங்கே வந்து ரிஷி பிப்பலாதர் வந்து பிராணனுடைய ஸ்துதியை வந்து சொல்லிகிட்டே வந்தார், அதுதான் எல்லாமாக இருக்குது அப்படின்னு. இப்போது தேவா நாமசி வன்னிதமஹா பித்ரு நாம் பிரதமாஸ்வதா ரிஷி நாம் சரித்தம் சத்தியம் மதர்வாங்கிரமசி, இது பார்த்து முடித்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது என்ன, 2:9, இந்திரஸ்துவம் பிராண தேஜசா ருத்ரோசி பரிரக்ஷிதா த்வம் அந்தரிக்ஷே சரசி சூர்யஸ்துவம் ஜோதிஷாம் பதிஹி யதா த்வம் அபிவர்ஷஸ்ய யதா த்வம் அபிவர்ஷஸ்ய தேமாஹ ப்ராணாதே ப்ரஜாஹ ஆனந்த ரூபாஸ்திஷ்டந்தி
காமயானம் பவிஷ்யதி இதி. ரெண்டு மந்திரம் சேர்த்து படிச்சுட்டேன் ஒரே விஷயத்தில் இருக்கிறதுனால. இந்திரஹாத்வம், இந்திரன் எல்லா தேவர்களுக்கும் நீயே அந்த தலைவனாக இந்திரனாக இருக்கிறார். யார் நீயேனா இங்கே யாரை குறிக்கிறது? பிராணனை குறிக்கிறது. ஏன் பிராணன் வந்து எல்லாமே நீ எல்லாமே நீன்னு இப்போ சொல்லிட்டு வரோம்? ஏன்னா மற்ற இந்திரியங்கள் போத் இண்டிவிஜுவல் லெவல்லையும் டோட்டல் லெவல்லையும் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் இருக்கா இல்லையா, அந்த விஷயங்கள் அவள் எல்லாருமே வந்து நான் தான் குளோரியஸ் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிண்டான். நம்ம அந்த கதையில் இருக்கோம் இப்போது. ஆக்சுவலி கதையை பார்த்துட்டுருக்கோம் நம்ம. ஒரு நல்ல கதை சொல்லிட்டுருக்கு உபநிஷத். அவெல்லாம் இது பண்ணோடனே பிராணன் வந்து உத்கிராமத்தை இவ அப்படி எழுந்த மாதிரி எழுந்த உடனே என்னாச்சு, எல்லாம் வந்து அஜுஜுஜுஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சிருத்தோம் பிராணனை. போகாத போகக்கூடாது. ஏன்னா பிராணன் போகிறதுனா அதாவது தனித்தனியாக இருக்கிற மற்ற 19 தானும் போகிற மாதிரி இருக்குது. புரியுறதா? 24 தத்துவத்தில் பிராண தத்துவமானது விலகும்போது மற்ற 19 தத்துவமும் விலகிறது. அப்படி அது பார்த்த உடனே எல்லாம் வந்து பிராணனை போகவிடாமல் ஸ்துதி பண்ணுறது. ஏதோ சும்மா சொன்னோம், நம்ம கோச்சுக்காத, நம்மலாம் சும்மா சொன்னோம் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து தேவர்கள்லாம் எப்படி பண்ணுறா, அந்தந்த இது என்ன பண்ணுறது அப்படின்னாக்க பிராணனுடைய ஸ்துதியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்போது அதில் வந்து துவம் இந்திரஹா தேஜஸா. தேஜஸானா என்ன? தேஜஸானா ஒளி பொருந்தியது, ஆர் அக்னி அப்படின்னா. அப்புறம் என்ன? ருத்ரோ அசி, ருத்ரஹா அசி பரிரக்ஷிதா, நீ தான் அனைவரையும் காப்பாற்றும் ருத்ரனாக இருக்கிறாய். அது ருத்ரன்னா அழிப்பவர் இல்லையோ, ருத்ரன்னா ரோதயதி இல்லையா, ரோதயதி அழவிடுபவர் ருத்ரன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, ருத் த்ராயதி இதி, அதாவது துக்கத்திலிருந்து நம்மளை யார் காப்பாற்றுவாரோ அவர் ருத்ரன். ரெண்டு விதமாகவும் ருத்ரனுக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட். நமஸ்தே ருத்ர மன்யவுதோ தயிஷவே நம, நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாம் உததே நம, யா தயிஷு சிவதமா சிவம். உன்னுடைய இஷு இருக்கு இல்லையா, இஷுனா என்ன? அம்பு. அந்த அம்பு இருக்கு இல்லையா, அது அது வந்து சாந்தமாகும். இப்படி இருக்கிற அம்பு சாந்தமானா என்ன? திருப்பி எடுத்து உள்ளே வச்சுக்கோன்னு அர்த்தம், உற்றாதே மேலே அப்படின்னு அர்த்தம். அப்போது இங்கே வந்து ருத்ரன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னை வந்து நீ காப்பாத்து அப்படின்னு கேட்குறோம். மானஸ்தோகே தன ஏமான ஆயுஷிமானோ கோஷுமானோ அஸ்வேஷுரீரிஷா வீரான் மானோ ருத்ரபாமிதோ வதீர் ஹவிஷ்மந்தோ நமசா விதேமதே. அப்புறம் கோக்ன உதபூருஷக்னே ஷயத்வீராய சும்னமஸ்மே தே அஸ்து. நீ சும்னமசா ஆயி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய முதற்கொண்டு நீ காப்பாத்து. இதெல்லாம் ருத்ரனுக்கு பயங்கர பெரிய ப்ரேயர் இருக்கு ருத்ரன். அந்த ப்ரேயருக்கு நடுவில் ஸ்துதி வரும், ஸ்துதி ஸ்துதி ஸ்துதியாக வரும். அதுக்கப்புறம் வந்து நமோ ஓ ஜேஷ்டாய ச கனிஷ்டாய ச பூர்வஜாய ச பரஜா, நீ தான் எல்லாமாக இருக்க அப்படின்னு ஸ்துதியும் வரும், காப்பாற்று காப்பாற்றுன்னு வரும், நல்லது பண்ணு நல்லது பண்ணுன்னு வரும். அப்போது நீ எல்லாரையும் காப்பாற்றுகின்ற ருத்ரனாக இருக்கிற ஒன்று தெரியுமோ, ருத்ரன் விஷ்ணு அப்புறம் பிரம்மாஜி எல்லாருமே வந்து அவளுடைய ப்ரிடாமினன்ட் ரோல்ஸை பற்றி தான் ஜென்ரலாக சொல்லுவாள். பட் எல்லாருமே வந்து காப்பாற்றக்கூடிய அருள் உடையவர்கள் சரியா. அப்படி பரிரக்ஷணம், பரிரக்ஷணம் துவம் அந்தரிக்ஷே சரசி. அந்தரிக்ஷே சரசி அப்படின்னா என்ன? ஸ்பேஸில் வந்து மூவ் ஆகிறது எது? வாயு. நீயே தான் வாயுவாக இருக்கிறாய். துவம் ஏவ சூரியம் ஜோதிஷாம் பதிகி. சூரியா ஜோதிஷாம் பதிகி, எல்லா எல்லா லியூமினரி பாடிஸ்க்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியனும் நீதான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இதில் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க,
எந்த காரணத்தையுமே எந்த காரணத்தையும் ப்ரைஸ் பண்ணணும், யாரையாவது ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த காரியத்தை வந்து ப்ரைஸ் பண்ணுறது மூலமாக காரணத்தை ப்ரைஸ் பண்ணுறதாகவும் அர்த்தமாகும். அப்போது நீ தான் வந்து சூரியனாக இருக்க, நீ தான் வந்து சந்திரனாக இருக்க, அப்பா சந்திரன்னா நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகிறது அப்படின்னா அந்த காரணத்தை எடுத்துண்டு நம்ம சொல்கிறோம். ஸோ காரணத்தை எடுத்துண்டு நம்ம வந்து புகழாக சொல்லும்போது என்ன ஆகிறது, அந்த காரணத்தை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஆகிறது. அதனால் வந்து இங்கே பார்த்தேன்னாக்க நீங்கள் இங்கே சொல்கிற ஸ்துதி இருக்குல்ல, துவம் ஏவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி, துவாம் ஏவ பிரத்யக்ஷம் பிரம்மாவாதிஷம் ருதமவாதி, இது மாதிரிலாம் புகழ்லாம் இருக்கு இல்லையா, துவம் இந்திரஸ்துவம் ருத்ரஸ்துவம் விஷ்ணுஸ்துவம் பிரம்மஸ்துவம் பிரஜாபதி அப்படின்னா துவம் 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 துவம்னு நம்ம வந்து நம்ம எந்த மூர்த்தியை பார்த்து வழிபடுறோமோ அந்த மூர்த்தியை வந்து இந்திரனாக நீ தான் இருக்க, ருத்ரனாக நீ தான் இருக்க, பிரஜாபதியாக நீ தான் இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எதெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்துக்கும் காரணமாக நீ இருக்கிறாய். இதே மாதிரி தான் பிரம்மனையும் வந்து அட்ரஸ் பண்ணுவோம் நம்ம, ஏன்னா பிரம்மன் வந்து சர்வசிய காரணம் அப்படின்னு அட்ரஸ் வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து சகுண பிரம்மத்தை புகழ்ந்தாலும் அது நிர்குண பிரம்மத்தையே போய் சேர்றது. ஏன்னா நிர்குண பிரம்மம் அகாரண காரியம், அகாரண காரணம், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. அதனால் யா ஆகாஷாத பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி, எவன் ஒருவனுக்கு ஈசன் இல்லையோ, எவன் ஒருவனுக்கு தலைவன் இல்லாத தலைவனோ அவனுக்கு அனைத்து விதமான புகழும் போய் சேரட்டும், எல்லா புகழும் இறைவனுக்கே. இதுதான் நம்ம சந்தியாவந்தனத்தில் சொல்ல மந்திரத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே எழுதிட்டோம், எல்லா புகழும் இறைவனுக்கே. அப்புறம் எதா துவம் அபிவருஷதி, எவ்வளோ பவர் இருக்குன்னா, எவ்வளோ பவர் இருக்குன்னா மழை பொழியறதும், இந்த மழை பொழியறது இருக்குல்ல அப்படின்னு கொட்டுறது இல்லையா, அந்த என்டையர் சக்தி வந்து பிராணனுடைய சக்தி. அது மட்டும் இல்லை, அந்த மழையில் வந்து ஆயிரக்கணக்கான ஜீவர்கள் வந்து இறங்குறான். தெரியுமா உங்களுக்கு, மழை அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜீவர்கள் வந்து இறங்குறான். இது எங்கே படித்தோம் நம்ம, ஐத்ரேய உபநிஷத்தில் வந்ததா, முண்டக்கத்தில் பஞ்சாக்னி வித்யாவில் வந்தது, விருஷ்டி சரீரம்னு ஏதோ படித்தோம் இல்லையா மாதிரி. அப்புறம் முக்கியமாக என்ன தெரியுமோ, மழை கொட்டுறதுனா என்ன தெரியுமோ, பொழியறதுனா என்ன தெரியுமோ, உணவு வந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி என்னைக்காவது பார்த்துருக்கேளோ உபநிஷத் சொல்கிறது, த மெயின் ஸ்விக்கி டிவைன் இல்லை, த அல்டிமேட் ஸ்விக்கி. அப்போது மேலேருந்து உணவு கீழே இறங்குகிறது, புரியுறதோ, அது இப்போ உணவு வந்து இறங்கி அப்படியே வந்து அது வந்த உடனே ஒரு ஒரு நாட்டினுடைய செழிப்பு எதில் இருக்குது அப்படின்னா வெறும் விருஷ்டியில் இருக்குது. மழை வந்ததோ ரிச்சாக இருக்கும் நாடு, மழை வரலையோ நாடு ஏழையாகிடும். சிம்பிள், பைசாவாக இருக்கட்டும், உன்ன உடை உன்ன உடைய உடுத்த உணவு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இது எல்லாம் தருபவன் பிராணன், பிராணா பிராணா இரண்ய கர்ப்பா. எல்லாருமே வந்து பொழப்பு நடத்துறதே உன்னால தான்ப்பா, உன்னால தான் பொழப்பு நடக்கிறது அப்படின்னு சொல்றார். பத்தாவது மந்திரம் என்ன சொல்றது, விராத்தியஸ்துவம் பிராணை கர்ஷரதா, ஓ லெவன்த்து படிச்சுட்டேன்னா, ஓ பதினொன்று, சாரி பதினொன்று, விராதயா துவம் பிராணா ஏக ஏகர்ஷரதா, அது ஏக ரிஷிஹி அப்படின்னு பேர், ஏக ரிஷி ஏகர்ஷரத்தா விஸ்வஸ்ய சத்பதிஹி வயமாத்யஸ்ய தாதாரஹ பிதா த்வம் மாதரிஷ்வானஹ. விராதஹ,
விராத அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, அவுட் காஸ்ட்னு அர்த்தம். நான்கு வர்ணத்திலிருந்தும் வெளியெடுத்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். எந்த ஜாத்திலையும் எந்த காஸ்ட்லேயும் அவனை சேர்த்துக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்போ பிராணன் வந்து இத்தனை நேரம் புகழ்ந்துட்டு இருந்தது இல்லையா, இப்போ என்ன திட்டுற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போது யார் வந்து ஒரு குழந்தைக்கு பிறந்தாலும் குழந்தை பிறந்தாலும் அதற்கு வந்து சம்ஸ்காரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சம்ஸ்காரம் பண்ணாத குழந்தைய வந்து அது வந்து எதுக்குமே கன்சிடர் பண்ணிக்க மாட்டான். அதனால தான் உப்பநயன சம்ஸ்காரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் கன்னியாக்கெலாம் கன்னியா பூஜை அதெல்லாம் பண்ணுவா, அதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்போது பிராமண க்ஷத்ரிய வைஷ்யா இது மூணு பேருக்குமே வந்து உபநயன சம்ஸ்காரம்ங்கிறது வந்து கம்பல்சரி. சூத்ரனுக்கு வந்து அது வந்து ஆப்ஷனல், சூத்ரனாக பிறக்கிறவனுக்கு. அப்போது அந்த உபநயன சம்ஸ்காரம் நடந்ததுன்னா அந்த பர்சனுக்கு பேர் வந்து த்விஜா அப்படின்னு பேர். த்விஜா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உபநயன சம்ஸ்காரம் ஆகிறது மட்டும் அவன் வந்து அவனுடைய ராகத்வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உபநயன சம்ஸ்காரம் எவன் ஒருவனுக்கு எடுத்தோ அதுக்கப்புறம் அவனுடைய டோட்டல் சரண்டர் என்ன இருக்கணும் அப்படின்னா டு வேதா இருக்கணும். இனிமேல் வந்து என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லை, என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லாம் ஐ சரண்டர் டு வேதமாதா. வேதமாதா என்னை என்ன பண்ண சொல்கிறாலோ நான் அதை பண்ணுவேன், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாலோ அதை நான் பண்ண மாட்டேன். இதுதான் வந்து ஒரு நல்ல பிறந்து வளர்ந்த ஒரு நல்ல பையனுக்கு அழகு. அப்போது உபநயனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உபநீயத்தே. உபநீயத்தை என்ன, வேதத்துக்கு உபநீயத்தை, வேதத்தின் அருகாமையில் அந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த குழந்தையோடைய ராகத்வேஷத்தை நியூட்ரலைஸ் பண்ணுற ஒரு பெரிய ஆக்டிவிட்டி சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கிறது. ஏன்னா ராகத்வேஷத்தை வளர்த்து விட்டுட்டு அதை கண்ட்ரோல் பண்ணாமல் வளர்ற ஒரு குழந்தை போகிறோம் ஒரு நாட்டை அழிக்கிறது. புரியுறதோ, சம்ஸ்காரம் இல்லாமல் சம்ஸ்காரம் இல்லாமல் தர்மம் தெரியாமல் ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா அந்த ஒரு குழந்தையே ஒரு நாட்டை அழிக்க முடியும். இது நம்ம நிறைய பார்த்துட்டுருக்கோம். அதற்கு இப்போ மாடர்ன் நேம் வந்து டெரர்னு பேர், டெரரிஸ்ட்னு பேர். சரியா, ஒரே ஒரு ஆள் அவருடைய பிரெயினில் தான் அமெரிக்காவில் போய் ட்வின் டவர் இன் டவர் எல்லாமே முடிஞ்சது. சரியா, அதனால் வந்து அதனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த பிராணன் இந்த ஹிரண்ய கர்ப்பனை வந்து எப்படி சொல்கிறா அப்படின்னாக்க, அவர் வந்து எந்த விதமான சம்ஸ்காரமும் ஆகாதவராம். இதுக்கு பேர் வந்து நிந்தாஸ்துதி அப்படின்னு பேர். நிந்தாஸ்துதி அப்படின்னா என்ன, ராமராவுடைய ஆட்சியில் வந்து ராமர் ஆட்சி பண்ணும்போது தானம் கொடுப்பவர்களே யாரும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அப்போனா என்ன, அட் தி ஃபேஸ் ஆஃப் இட் அதை கேட்கும்போது ராமரோட ஆட்சியிலே அப்படி இருந்தாங்க எல்லாரும் அப்படின்னு இல்லை, ராமரோடைய ஆட்சி எந்த அளவுக்கு சீர் சிறப்பாக இருந்ததுன்னா தானம் வாங்கிக்கிறதுக்கான நீடே யாருக்கும் இல்லை, அதை தான் தானம் கொடுப்பவருக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னான். புரியுறதோ, இது வந்து ஒரு நிந்தாஸ்துதி மாதிரி. அந்த மாதிரி இங்கே வந்து விராத்தகா அப்படின்னா அசம்ஸ்கிருதா அப்படின்னு சங்கராச்சாரியார் பாஷ்யம் பண்ணுறார். அசம்ஸ்கிருதகானா என்ன, அவருக்கு பூணல் போட்டு வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவருக்கு பூணலே போடலை அப்படின்னா என்ன அர்த்தம், சம்ஸ்காரமே ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம், அவசியம் இல்லை இல்லை, அவருக்கு அப்பா அம்மாவே கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா இஸ் த ஃபஸ்ட் இந்த கிரியேஷன், கரெக்ட். புரியுறதா, அப்போ இங்கே என்ன சம்போதனை பண்ணுறோன்னா, ஸ்வம் பிரதமஜா, நீ தான் ஃபஸ்ட்டு. பிரதமஜா எங்கே வரும், பிரதமஜா இங்கே வரும், பிரதமஜாஹா ஃபஸ்ட்டு நீ வந்திருக்க. அப்போது நாராயணன் வந்து அப்பாவானா, அப்பான்னு சொல்லலாம், ஆனால் நாராயணன் உண்மையாகவே அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது அவருக்கு. நாராயணன் தோற்றுவித்தார் அவ்வளோதான், ஃபஸ்ட்டு பிறந்தது வந்து ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் இவர் தான் எல்லாரையும் பெற்று எடுத்து வளர்த்து இப்போ நம்ம எல்லோரும் இருக்கோம், நம்ம எல்லாருக்கும் அவர் தான் தந்தை, பரலோகத்தில் இருக்கும் பிதா இல்லையா. பரலோகத்தில் இல்லை, எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்காருன்னு சொல்கிறது என்ன சும்மா பரலோகம் பரலோகம். அப்போது
இந்த அப்படி வந்து ப்ரைஸ் பண்ணுறது. அப்போ சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம், சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம் ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் தான் ஃபஸ்ட் இந்த கிரியேஷன் இல்லை, அவர் தான் கிரியேஷனையே உண்டாக்கினார். அதனால் வந்து அவர் வந்து அவரை கிரியேட் பண்ணவா யாரும் இருக்க முடியாது. அதனால் அவருக்கு சம்ஸ்காரமாகலை, விராதகான்னு அர்த்தம். அப்புறம் சம்ஸ்காரம் வந்து நீங்கள் என்னவோ நீங்கள் கரெக்டாக ஒரு பதில் நீங்கள் வர வர புத்தி ஷார்ப் ஆகிடுத்த எல்லாருக்கும். சம்ஸ்காரம் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் இல்லை, வெரி குட்டு. ஏன் அவர் கெட்டு போகிறதுக்கு ஒரு உலகமே இல்லாமல் இருந்தது, ஏன்னா அவர் தான் வந்து கிரியேட் பண்ணார் இல்லையா. அப்போது ஹீஸ் அ கிரியேட்டர், ஹீஸ் பரம சுத்தகான்னு அர்த்தம். சுத்தகா இத்தியர்த்தகா, சம்ஸ்காரம் தேவையில்லை, புரியுறதா? க்ளீன் பண்ணிட்டு ராகத்வேஷமே கிடையாது அவருக்கு, வெரி குட். அதுதான் விராதகா. அப்போ இங்கே விராதகா துவம், துவம் விராதகா. ஏகரிஷி பிராண ஏகரிஷி, ஏகரிஷி அப்படிங்கிறது வந்து, ஏகரிஷி அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ரிக்வேதத்தை இல்லை அதர்வண வேதத்தினுடைய அக்னி. அதர்வண வேதத்துக்கு அக்னிக்கு பேர் வந்து ஏகரிஷின்னு பேர். இது என்னது ஃபயருக்கெல்லாம் பேர் இருக்கோ, அது ஃப்ளேம்ஸோட நேம். ஃபயருக்கே எப்படி ஃப்ளேம் வர பேர் வரமைக்கணும், எல்லாமே ஃபயர் ஃபயர் தானே. இதுவும் ஃபயர் தான், ஆஃப் ஆகிடுது. அதுவும் ஃபயர் தான், அடுப்பில் எறிகிறதும் ஃபயர் தான், எல்லாமே ஃபயர் தானே. இது வந்து ஃபயரோடைய பேசிஸில் வந்து ஃபயருக்கு பேர் மாறல. அதை எப்படி எதுக்காக எங்கே தூண்டப்படுகிறது என்பதை பொறுத்து அதற்கு பேர் கொடுக்கப்படுது, நாமம், அக்னிக்கு ஒரு நாமம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரகஸ்தன், கிரகஸ்தன் அவனை அவன் எந்த அக்னி யூஸ் பண்ணுவான், கார்க்யபத்யா, கார்க்யபத்யா. கல்யாணம் ஆகும்போது ஒரு ஹோமம் பண்ணுவான், சேஷ ஹோமம்னு சொல்லக்கூடாது, அதுக்கு முன்னாடி கார்த்தால் பண்ணுற ஹோமம் சரியா, கார்த்தால் பண்ணுற ஹோமம். அந்த காத்தால் பண்ணுற ஹோமத்தினுடைய அக்னியிலேருந்தான் சேஷ ஹோமமும் பண்ணணும், புரியுறதா? அந்த காத்தால் பண்ணுற ஹோமம் ஃபயர் மூட்டுறா இல்லையா, அந்த ஃபயர்லேருந்து, அந்த ஃபயர்லேருந்து அந்த ஃபயர் அப்படியே காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும் தெரியுமோ, ஔபாசனம், ஔபாசனம் பண்ணுறது மூலமாக அதுவாகும். பட் ஒரு நாளைக்கு காத்தால் எழுந்து ஔபாசனம் பண்ணிவிட்டு மறுநாள் காத்தால் மட்டும் அந்த ஔபாசன அக்னி எப்படி இதுப்பா, தவுடு இருக்குது, தவுடு என்ன பண்ண, தவுடில் வந்து அந்த அக்னியை வந்து வச்சு மூடி வைப்பா, அந்த பானை சூடாகவே இருக்கும். திருப்பி மறுநாள் காத்தால் எடுத்து அதை திருப்பி இது கிண்டில் பண்ணி இது பண்ணும், அந்த அக்னி அணையவே கூடாது. எப்போ மட்டும் அப்படின்னா அந்தேஷ்டி மட்டும் அணையக்கூடாது. அந்தேஷ்டினா என்ன, அந்த அக்னியில் தான் அவளுக்கு கொல்லிப்படணும். பையன் என்ன பண்ணுவான், அந்த அக்னியை எடுத்துட்டு அந்த அந்த பானை இருக்குல்ல, அந்த பானையில் நெருப்பு எடுத்துட்டு போகிறது இதுதான் விஷயம். பானையில் நெருப்பு எடுத்துட்டு அப்படி போய் அந்த அக்னியை வந்து நெஞ்சில் வைப்பாங்க, இதயத்தில் வச்சு அதை வந்து எரித்து அது வந்து இது பண்ணோம், அதாவது இந்த மாதிரி. அதனால தான் வந்து சன்னியாசியை வந்து நிரக்னிகி அப்படின்னு சொல்லுவார், கிருஷ்ணர் கூட நிரக்னின்னு சொல்கிறார். ஏன்னா அக்னியை விட்டவன், அதனால் வந்து சன்னியாசியை வந்து எரிக்கக்கூடாது, சன்னியாசியை வந்து அக்னிக்கு ஆகுத்தியாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவர் அக்னியை விட்டவர். அதனால் சன்னியாசியை வந்து ஒன்று புதைச்சிடுவா, பூ சமாதி அப்படின்னு சொல்லுவான், இல்லை வந்து ஏதாவது பெரிய ரிவரில் அதில் வந்து உள்ளே போட்டுடுவான், ஏதோ அது போய்டும் அந்த மாதிரி. ஓகே, அப்போது இதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முண்டகோபநிஷத்துன்னு தான் நினைக்கிறேன், முண்டகோபநிஷத், முண்டகோபநிஷத் கடைசியில் சிரோவிரதம் அப்படின்னு. சன்னியாசம் எடுத்துக்கும் போது என்ன பண்ணுவான்னா அந்த அக்னியை வந்து தலைமையில் வச்சுட்டு வந்து அந்த அக்னி என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு மேலே முடி வளரக்கூடாத அளவுக்கு சூடு பொறுக்கணும் தலையில். சரி, ஸ்ரத்தாயந்தே தேஷாம் பிரம்ம வித்யாமிதீது. ஆ, கிரியாவந்தா ஸ்ரோத்ரியா பிரம்மனிஷ்டாக ஸ்வயம் ஜுஹ்வதி ஏகரிஷிம் ஸ்ரத்தயந்தா. ஏகரிஷிம்
புரியுறதோ? ஏகரிஷிம்னா என்ன? இது அதர்வண வேதத்தில் இருக்கிறதுனால அதர்வண நெருப்பை பற்றி சொல்கிறது, அதர்வண இதை பற்றி சொல்கிறது சத்தாவும் தான். தேஷாம் வையேஷாம் பிரம்ம வித்யாம் வதேத்த, பிரம்ம வித்யாம் வதேத்த சிரோவிரதம் விதிவத் ஐஸ்து ஷீர்ணம். ஏ பிரம்ம வித்யா படிக்கிறதுக்காக அந்த ஏகரிஷி அக்னியை வந்து தலையில் வச்சுண்டு கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டே வரணும். அதனால தான் வந்து சன்னியாசிக்கு வந்து மொட்டையிடும் தலை. மொட்டையிடும்னா என்ன? அப்புறம் முளைக்காதுன்னு அர்த்தம். புதுசாக எந்த ஐடியாவையும் வளர்த்துக்காத. இனிமேல் வந்து சாஸ்திரம் உன்னை பற்றி என்ன சொல்கிறதோ அதுதான் இனிமேல் உன்னை பற்றினு நீ வச்சுக்க வேண்டிய ஐடியான்னு அர்த்தம். அதனால தான் வந்து இப்போ அதெல்லாம் சுடு சுட வச்சுட்டா என்ன ஆகிறது? அதனால் இப்போ வந்து மொட்டையடிச்சுட்டுருவோம். ஆக்சுவலி சன்னியாசம் எப்படி வாங்கிப்பான்னா, நதி இருக்கிற இடத்துல, நதி இருக்கிற இடத்துல வந்து சிரோவிரதம் பண்ணி, சிரோவிரதத்தோடு வந்தாக்க அவர் வந்து அந்த அக்னியை வந்து எடுத்து அவர் அந்த அக்னிக்கிட்ட கொடுத்துருவார். இனிமேல் நான் அந்த அக்னி இது பண்ண மாட்டேன், சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நதியில் வந்து மூங்கணும். மூங்கிட்டு நேக்கடாக நடந்து வரணும். இன்கேஸ் அந்த குருவாக பார்த்து துணி கொடுத்தாருனா துணி கட்டிக்கணும். ஐயோ மறந்துட்டேன்ப்பா துணி வாங்கிறதுக்கு, வஸ்திரம் மறந்து போச்சு அப்படின்னா அது மட்டும் அப்படியே நிற்கணும், திகம்பரமாக நிற்கணும். புரியுறதோ? ஏன்னா ஐயோ யாராவது பார்த்துட்டான்னா அப்படின்னா திருப்பி போ, அந்த அக்னி எடு, கிரகஸ்தத்துக்கு போ, ஒழுங்காக திருப்பி பண்ணிட்டு வா அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? அதுதான் இப்போ சரி, அதெல்லாம் சிம்பாலிக்கு தான், ஆட்டிடியூடுக்கு தான். பட் மெயினாக வந்து எல்லா விதமான அபிமானமும் தேவை. சரி, கம்மிங் பேக் டு த டாபிக். அப்போது இங்கே வந்து எப்படி அந்த அக்னி எந்த வேத மந்திரத்தை சொல்லி மூட்டப்படுறதுங்கிறத பொறுத்து அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அக்னி குண்டத்தினுடைய ஷேப் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த அக்னியிலேயே வந்து கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ வந்து கார்கியபத்திய அக்னின்னு சொல்கிறோம் இல்லையா. கார்கியபத்திய அக்னினா என்ன? கிரகஸ்தன் வந்து ரை டே உபாசனத்துக்கு யூஸ் பண்ணணும். உபாசனத்தில் அதை வச்சுருக்கோம் இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது வந்து கார்கியபத்தி. அதுலேருந்து டெய்லி எடுத்து திருப்பி மூட்டுறோம் இல்லையா, அது ஆகவணியா. அதுக்கப்புறம் சைடில் ஒன்று வைக்கணும். எப்போவுமே ஈஸ்ட்டை பார்த்து பண்ணுறதுனால ரைட் ஹேண்ட் சைடு வைக்கிறதுனால இன்னொரு ஒரு அக்னி வந்து அது தட்சிணாகினி. ஜி இன்கேஸ் நடுவில் அணைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? அணைஞ்சு போச்சுன்னா வேறு யார் அக்னிஹோத்திரம் பண்ணுறாலோ அவாகிட்டேருந்து அக்னி வாங்கிட்டு வந்து இதை திருப்பி மூட்டிக்கணும். அதுக்கு திருப்பி பிராயஷ்சித்த மந்திரங்கள்லாம் இருக்குது. பிராயஷ்சித்தம் எதுக்கு அப்படின்னு, நீ அக்னி காப்பாற்றுறத விட உனக்கு வேறு என்ன வேலை அப்படின்னு கேட்குறது வேதம். ஜி என்ன வேலையா? சில பேர் அக்னி காப்பாற்றுவா இந்த காலத்தில், மாடர்ன் டேஸில். அது அது தூக்கி போடும்போதே ஒன்றுன்னு ஒன்றுத்த வந்து அப்படின்னு பண்ணிட்டு இது பண்ணோம். அதுவும் அதுவும் இதுவும் சேம் கான்டெக்ஸ்டில் சொல்லிட்டேன், சாரி. ஓகே, அப்போது அத்தா ஏகரிஷி, அத்தா ஏகரிஷி அத்தானா சர்வ ஹவிஷாம் அத்தா. அந்த ஏகரிஷி என்ற அக்னியில், அக்னியில் இருந்து அனைத்தையும் உண்பவனாக இருக்கிறாயே, அனைத்து ஆகுதிகளையும் எடுத்துக்கொள்பவனாக இருக்கிறாயே. விஸ்வச சத்பதிஹி, சத்பதிஹினா என்ன? நல்ல பதி, நல்ல தலைவன். எதற்கு? இந்த மொத்த விஸ்வத்துக்கு நல்ல தலைவனே. இந்த பிராணம் பிராணா அனுப்ராணந்தி பசவச பிராணோஹி பூதானாம் ஆயுகு வருது. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன? பிராணோஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வௌஷதமுச்சத அப்படின்னா எல்லாவற்றுக்கும் தலைவன் ஜேஷ்டன் அப்படின்னு தைத்திரியத்துலேயும் வருது, பிராணோபாசனால இது வருது. அப்புறம் என்ன? வயம் ஆத்தியஸ்ய தாதாரஹா, ஆத்தியஸ்ய ஆத்தியம் அப்படின்னா என்ன? கொடுப்பது, சாத்தியம் அது இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா விஷயமான நாங்கள் கொடுப்பது அனைத்தையும் வாங்கி கொள்பவனாக இருக்கிறாயே. நாங்கள் எது யாருக்கு என்ன கொடுத்தாலும் அது உனக்கே கொடுத்ததாகும் அப்படிங்கிறது. எல்லா இந்திரியங்களும் வந்து என்ன பண்ணுறது? காட்சியெல்லாம் வாங்கி போட்டுக்கிறது இல்லை, காதில் சத்தத்தெல்லாம் வாங்கி போட்டுக்கிறது இல்லை, எல்லாமே பிராணந்தான் எடுத்துக்கிறது அப்படின்னா நன்னா இருக்கும். இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சாதான், இந்த ஸ்துதியெலாம் தெரிஞ்சாதான் அப்படி நம்ம உபாசனையே பண்ண முடியும் சரியா. நகா பத்பிதா அண்ட் மாதரிஷ்வா, மாதரிஷ்வா நகா பிதா அப்படின்னா என்ன? யார்? எங்களுடைய தந்தையாரு, இவர் தான் உண்மையான ஃபாதர். புரியுறதா? ஃபாதர்னா இதுதான் ஃபாதர். யார் ஃபாதர்?
ஹிரண்ய கர்ப்பா தான் ஃபாதர். நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் வந்து ஒரு மாதிரி அறகுறையாக காப்பி அடித்த மாதிரி இருக்கும், முழுக்க புரியாமல் காப்பி அடித்த மாதிரி இருக்கும். என்டையர் விஷயத்தை வந்து டெசிஃபர் பண்ணி சொல்லிடலாம் எது எது எங்க. ஏன்னா வேதம் வந்து சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ், வேதம் இஸ் அ பாடி ஆஃப் நாலெட்ஜ். நம்ம பெருமையை பிடிக்கிறதுக்காக சொல்லது, வேதம் வந்து பாடி ஆஃப் நாலெட்ஜ். நீ எங்கே உலகத்தில் எந்த நாலெட்ஜ் சொன்னாலும் அது வந்து வேதத்தில் வந்து இங்கே வந்து பிளேஸ் ஆகி தான் தீரணும். ஈஸிக்குவல் டு எம்சி ஸ்கொயராக பிராணா சக்தியில் வந்து பிளேஸ் ஆகி தான் தீரும். மேபி அது அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஸ்மிருதி பண்ணவா அதை விரிவாக பண்ணியிருக்கலாம். அப்போது மாதா நீ தான் என்னுடைய பிதா, நீ தான் என்னுடைய மாதா. மாதரிஷ்வா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, எது வந்து அந்தரிக்ஷத்தில் வந்து மூவ் ஆகிறதோ அப்படின்னு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ் வாயு அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. மந்திரா 12, யா தே தனுர் வாசி பிரதிஷ்டிதா, யா ஸ்ரோத்ரே யா ச சக்ஷுஷி, யா ச மனசி சந்ததா சிவாம், சிவாம் தாம் குரு மோத்க்ரமி. மா உத்க்ரமி, ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் வாசப்படியில் தான் நின்னுருக்கு. என்னது பிராணன் இன்னும் இதில்லை. புரியுதா? என்னடா நம்ம ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்கோம், இந்த ஆள் உள்ளே வரமாட்டேன்றாரு. சரி விடு, சாரி வா, கடைசியில் ஒரு சாரி சொல்லுவோம்ல, சரி சாரி வா அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ கடைசியாக என்ன சொல்கிறது, மா உத்க்ரமி, தயவுசெய்து போகாதே ஏன் மா உத்க்ரமி. மா அப்படின்னா ஒரு அர்த்தம் என்னென்னா வேண்டாம், நிகேஷன் அப்படின்னு அர்த்தம். மா உத்க்ரமி சிவாம் குரு. சிவாம் குருனா சாந்தமாயிடு, சாந்தமேடன் ப்ளீஸ், சாந்தமேடன். இப்போது ஆல்மோஸ்ட் கெஞ்சர மோடுக்கு போயிட்டான். ஸ்துதி பண்ணி பார்த்தா வந்துருமா அப்படின்னு பார்த்தா, ஸ்துதி பண்ணால் நன்னா தான் பண்ணால், ஸ்துதி பண்ணிவிட்டு சாந்தம் பண்ணால் அதுவாக இப்போ வந்து சாந்தம் குரு. மனசி சந்ததா, அதாவது இன்னும் என்ன ஸ்துதி பண்ணுறது அப்படின்னாக்க, தனுகு தே, தனுகு தே, உன்னுடைய சக்தி, உன்னுடைய சக்தி எதுவோ அதுதான், அதில் தான் வந்து வாக் இந்திரியமும் இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்துதி பண்ணுறோமே, ஒன்று நம்ம ஸ்துதி பண்ணுறோமே, இந்த ஸ்துதி பண்ணுறதுக்கு இந்த மனசு புத்தி வாக்கு இதெல்லாம் பயன்படுறது. இது கூட நீ தான், உன்னருளாலே உன் தாழ் வணங்கி இல்லையே, வேறு எதுவும் மாதிரி வரும் இல்லை. நம்ம பார்த்து டைரெக்டாக பேசுகிறச்சே என்ன சொல்லுவோம், உன்னருளாலே உன் தாழ் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீ நீ போட்ட இந்த உடம்பெனும் பிச்சையை புகுன்று, நீ போட்ட பிச்சை எனும் இந்த மனதை கொண்டு, நீ போட்ட பிச்சை என்ற இந்த வார்த்தைகளை கொண்டு, நீ இட்ட பிச்சையை நான் உனக்கே ஸ்துதியாக அளிக்கிறேன். இதுதான் ஹியூமிலிட்டி. இப்படியே எல்லாம் வந்து டோட்டலாக சரண்டராய் மா உத்க்ரமதி, போகாதே போகாதே போகாதே, என் கனவா போகாதே போகாதே, நிறுத்து அப்படின்னு சொன்னேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னா, அழகாக ஒரு ப்ரேயரோட முடிக்கிறது. ப்ரேயர் பிராணனுக்கு ஒரு ப்ரேயர், இது நல்ல ப்ரேயர், நம்ம ரெகுலராக கூட இதை ப்ரே பண்ணிக்கலாம். பிராணஸ்யேதம் வசே சர்வம், வசே சர்வம் த்ரிதிவே யத் பிரதிஷ்டிதம், மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ, ஸ்ரீச ப்ரஜ்ஞாஞ்ச விதேஹி ந இதி. பிராணஸ்யேதம் வசே சர்வம் த்ரிதிவே யத் பிரதிஷ்டிதம், எல்லாமே பிராணத்தினுடைய வசத்தில் இருக்கு. அப்போ நம்ம இவ்வளோலாம் ஸ்துதி சொல்லிதில்ல, இஜி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு நான் உபாசனை பண்ணுமா இல்லையா? இன்னும் வேண்டாம், இந்த ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கோ. பிராணசேதே சர்வம், இப்போ சர்வத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் இது எல்லாத்தையும் சொல்லிது. எல்லாம்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், அம்மா எல்லாம் அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டால் எப்படி அந்த குழந்தைக்கு புரிய வைப்பேன்? எல்லாம்னா எல்லாண்டி, இதோ இந்த டேபிள் சேரு இது இது, அப்போ அந்த மரம் அதுவும் தான் எல்லாம், இப்போ அந்த மலை அதுவும் தான் எல்லாம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும்னா என்ன பண்ணும், இந்த ஆகாசம் இருக்குல்ல, இந்த ஆகாசத்தில் வாயு இருக்குல்ல,
இந்த வாயுக்கு அப்புறம் இந்த எல்லா இடத்துலையும் வந்து லைட்டு மாதிரி அக்னி ஃபுல்லாக இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த மரம் செடி கொடிகள் மலைகள் நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் இருக்குல்ல, இந்த நம்ம ஜந்து ஜீவராசி எல்லாம் இருக்குல்ல, காட்டு மிருகங்கள்லாம் எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் நம்ம மனுஷா எல்லாரும் இருக்கல, இந்த பில்டிங் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இதுக்கு பேர் தான் எல்லாம். அப்போது இங்கே வந்து சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு வந்து இங்கே சர்வத்துக்கு அர்த்தம் பண்ணணும்னா, இது இந்த மொத்த அத்தியாயத்தில் எதெல்லாம் பிராணன்னு ஸ்துதி பண்ணித்தோ அந்த ஸ்துதியினுடைய பலத்தில் வந்து சர்வம் பிரதிஷ்டிதம், சர்வம் எல்லாமே உலகத்தில் பிராணசக்தியினுடைய அடிப்படையில் தான் இருக்குது. இது வந்து இன்டர்மாலிகுலர் பாண்டிங் இருக்குன்னா அந்த பாண்டிங் சக்தி பிராணன் இரண்ய கர்ப்பா. அப்போது த்ரிதிவே, த்ரிதிவேனா என்ன, மூன்று லோகங்களும், மூன்று லோகங்கள் என்ன, மூன்று லோகங்கள் பூஹு புவஹா சுவஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், இல்லை கீழோகம் நடுலோகம் மேல் லோகம் அப்படின்னு கூட அர்த்தம். மூன்று லோகங்களும் உன்னை ஆதாரமாக கொண்டுள்ளது, உன்னில் ஆதாரத்தை கொண்டுள்ளது. மாதவ மாதா இவ புத்திரான் ரக்ஷஸ்வ மாதா இவ, இங்கே தான் வந்து சாரி கேட்கறதுன்னு அர்த்தம். சாரி கேட்குறது என்ன, சாரி எப்படி கேட்குறது, அப்பாலஜி கேட்குறது, ஒரு தாய், ஒரு தாய் தன் குழந்தை தவறு செய்தால் எப்படி மன்னிப்பாளோ, மன்னித்து காத்தருள்வாயோ, அந்த மாதிரி மாதா இவ தவ புத்திரான் மே தவ புத்திரான் ரக்ஷஸ்வ நா ரக்ஷஸ்வ. அப்போ நம்ம வந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறோம், தண்ணி வேஸ்ட்டு பண்ணுறோம், போட்டுக்கிற பொருள்கள்லாம் வேஸ்ட்டு பண்ணுறோம், அப்புறம் வந்து காற்றை வந்து மாசுபடுத்துகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாத்துக்கும் வந்து அதிருஷ்டமாக பாபம் உண்டு, உண்டா உண்டு. அதனால் என்ன பண்ணணும்னா, டெய்லி இந்த பிரார்த்தனையை சொன்னேன்னாக்க, டெய்லி இந்த பிரார்த்தனையை சொன்னேன்னா அந்த பாபம் வந்து நீங்கிடும். மாதா இவ புத்திரான் ரக்ஷஸ்வ, என்ன எப்படி அந்த பாபம் நீங்கும், நமக்கு வேஸ்ட் பண்ணணுன்ற புத்தி மெதுவாக குறைஞ்சிடும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஏன் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்கள் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அப்படியே வச்சுடும் சாதத்தை, அப்படியே இது பண்ணணும். அம்மா என்ன பண்ணுவா, சரி விடு நாளைக்கு ஒழுங்காக சாப்பிட்ணுன்னு இந்த ஒரு வாட்டி தான் நான் உன்னை மன்னிப்பேன் அப்படின்னு ஒரு 4-5 இயர்ஸாக சொல்லிகிட்டு இருப்பான் அம்மா, இந்த ஒரு வாட்டி தான் அவன் இந்த ஒரு வாட்டி தான் ஓகே நாளைக்கு ஒழுங்காக சாப்பிட்ணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அம்மா எப்படி வந்து அளவில்லாத பொறுமையும் கருணையும் கொண்டு காப்பாற்றுவாளோ, அந்த மாதிரி ஏ பிராணனே வாசப்படி நிற்காத உள்ளே வாங்கோ, கமின் கமின். அதனால் அப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த பிராணன் உபாசனை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸ்ரீ துட்டு பைசா ஐஸ்வர்யம் செல்வம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். அமைஞ்சி ரொம்ப நாளாக அந்த டிரைவர் செல்வத்தை தேடிட்டு இருக்கேன், செல்வம் பணம் பணம் கிடைக்கும். பிரஜா பிரஜானா என்ன, அறிவு விவேகம் கிடைக்கும். ஓ மை காட், விவேகம் கிடைக்குமா, விவேகம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். விதேகி விதேகினா என்ன, விதேகினா என்ன, இந்த தேகத்தை விட்ட நிலை என்ன, பரமமான அறிவும் கிடைக்கும், விவேகம் கிடைக்கும், வைராகியம் கிடைக்கும், விவேக வைராகியம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இது அழகாக முடிகிறது. என்ன மூன்று கேள்விகள் இருக்குதுல்ல, சரியா, மூன்று கேள்விகள் என்ன கேட்டா, யார் கேட்டா இந்த கேள்வியெல்லாம், கொஞ்சம் திருப்பி பாருங்க, முதல் மந்திரம் பார்கவ பரத்வாஜ் கோபாலகிருஷ்ணனா, என்னது, விதர்ப தேசத்தை சேர்ந்த வைதர்பி, யாரு பார்கவன், பார்கவன் என்ன கேட்டான் அப்படின்னாக்க, க்வெஸ்சன் நம்பர் 1, கத்தியேவ தேவாக பிரஜா விதாரயந்தே, எந்தெந்த தேவர்கள் வந்து அனைவரையும் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாக்க, இந்த 19 தேவர்கள் பிளஸ் முக்கியமாக இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிற பிராணா, ஸோ இந்த 24 தத்துவம் தான் எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற அடுத்த 4-5 சென்டென்ஸ் தான் இந்த மொத்த அத்தியாயமே, சரியா. கத்தியேவ தேவாக பிரஜா விதாரயந்தே சத்வாஷம் சத்வாரிம்ஷ பஞ்ச சத்வாரிம்ஷ தத்வானி, என்னது
24 தத்துவங்கள், சதுர்விம்ச தத்துவானி. என்னது சொல்லுங்க பார்க்கலாம், 24 தத்துவங்கள் என்ன? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணா, மனசு புத்தி சித்த அகங்காரம், 19 வந்துடுது. அப்புறம் பஞ்ச மகாபூதம், சரியா? ஸோ வியஷ்டி சமஷ்டி எல்லாம் சேர்த்து தான் இருக்கும். சமஷ்டி லெவலில் பஞ்ச மகாபூதம் மட்டும்தான் இருக்குது, வியஷ்டி லெவலில் தான் அது வந்து பஞ்ச பிராணனாகவும் பஞ்ச இந்திரியங்களாகவும் பஞ்ச கர்மம். இது எல்லாத்துக்கும் எது அதிஷ்டானமாக இருக்குது அப்படின்னா பிராணன். அப்புறம் என்ன? கதர ஏதத் பிரகாஷயந்தே, இதில் எவைகள் தான் தன்னுடைய பெருமையை பீத்திக்கிறது? பிராணன் அதை பற்றி பிராணன் பேசலை, பிராணனை தவிர அந்த 19 தான் தன்னுடைய குளோரியை பற்றி பேசுது. கஹா புனகா ஏஷாம் வரிஷ்டம், இதில் வந்து எது வரிஷ்டமாக இருக்கக்கூடியது? தன்னுடைய பெருமைகள் பேசின்றது அந்த 19 வரிஷ்டம் இல்லை, இதுலேருந்து வேறுபட்ட பிராணன் தான் வரிஷ்டமாக இருக்கிறது. எந்த விஷயம் எப்படி சொல்லி கொடுத்தது இந்த அத்தியாயம்? அதை அன்வய வத்திரேக்கம், எது இருந்தால் இந்த 19 இருக்கோ, எது இல்லைன்னா இந்த 19 செயல் இல்லாமல் போயிடுறதோ, அப்படிப்பட்ட இந்த பிராணன் அதற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் முடியறது. இது முடிச்சுட்டு நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.